கோல்டு மெடலு, பிரான்ஸ் மெடலு, சில்வர் மெடல்லாம் கிடையாது. ஜெயிக்கிறவங்க இந்தியா கூட்டணியை சார்ந்து கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் பாராளுமன்றத்துக்கு போக போறாங்க. மற்றவங்க எல்லாம் சிலர் டெபாசிட் வாங்குவாங்க, சிலர் டெபாசிட் வாங்காம வீட்டுக்கு போக போறாங்க, அவ்வளவுதான். நான் நேற்று சொல்லிட்டேன், சொல்லாதவர்கள் எனக்கு நல்லா தெரியும், சாஃப்டான ஜென்டில்மேன் தான். ஓகே, அவர் என்ன வேகத்தில் யார் அவரை அப்பீட் பண்ணாங்கன்னு தெரியல, ஃபோனில் பேசிட்டார் நினைக்கிறேன். எனக்கு நிஜமாகவே எந்த ஒன்றிய செயலாளரும் எனக்கு நேரடியாக தெரியவே தெரியாது, அதனால் எந்த ஒரு ஒன்றிய செயலாளரோடும் நான் பேசுனதே கிடையாது. அதனால் அவர் ஏன் அப்படி பேசுகிறார்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பேசக்கூடிய ஆள் இல்லை, யார் அவருக்கு என்ன சொன்னாங்க, ஏன் மேடையில் அப்படி பேசுகிறாருன்னு எனக்கு கேட்பாரு. எல்லாருமே உங்களை குறி வச்சு பேசுகிறாங்க. இப்போ பாஜக வேட்பாளர் இருக்கட்டும், நாமக்கல் வேட்பாளர் இருக்கட்டும், மூணு வேட்பாளருமே ஒட்டுமொத்த எதிரியாக உங்களை குறி வச்சு பேசுகிறாங்க. எதிரியெல்லாம் கிடையாது, நான் யாருக்கும் நான் ஜெயிக்க போகிறேன் நான் உங்களுக்கு தெரியாதால் என்ன குறி வைக்கிறேன், அவ்வளோதான். நான் யாருக்கும் எதிரியெல்லாம் கிடையாது. இப்போ தேர்தல் நடந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியோட வருமானத்தை நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, அபராதம் வச்சிருக்காங்க. இது வந்து அதே போல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பதினோரு அபராதம் வச்சிருக்காங்க. எப்படி என்னம்னா, மோடியோட அரசாங்கம் எதிர்கட்சியில் இருக்கிற முக்காவாசி தலைவர்களுக்கு கைது செய்து விட வேண்டும், அவருடைய வங்கி கணக்கில் முடக்க வேண்டும், எதிர்கட்சிகள் இழந்து இருக்க வேண்டும், அந்த நிலையிலே தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று இந்த சர்வாதிகாரிகள்லாம் ஒரு தேர்தல் நடத்துவாங்க, ஒப்புக்குச்சப்பாணி தேர்தல், அந்த மாதிரி ஒரு தேர்தலை நடத்த வேண்டும் என்று மோடி விரும்புகிறார். ஆனால் அது நடக்காது. அப்படி மக்கள் வந்து அவர் எதிர்ப்பாக எதிர்த்து வாக்களித்து அவரை வீட்டுக்கு அனுப்பி நடைமுறை செலவு கூட இந்தியாவில் அப்படி தேர்தலை சந்திக்க போறீங்க, அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பாக இது வந்து பெரிய வந்து ஒரு எதிர்நீச்சல் தான். ஆனால் மக்கள் சக்தியோடு இதை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏன்னா இது பார்த்த மக்களுக்கே தெரியுது, தேர்தல் நடக்கும் போது இந்த மூணு வாரத்தில் வாக்குப்பதிவு வருவதற்கு முன்பாக ஒரு பிரதான அரசியல் கட்சியோட கணக்குகளை முடக்குவது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறது, அவங்களுக்கு இருக்கிற பணத்தை விட அதிகமாக நோட்டீஸ் அனுப்புறது, முக்கியமான எதிர்கட்சி தலைவர்கள் முதலமைச்சரை கைது செய்வது, மற்ற எம்பிக்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறது, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 11 கோடி ரூபா வந்து இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்புறது, எல்லாமே அவங்களை முடக்குறது. நாளைக்கு மாநில கட்சிகளுக்கும் வரும், மாநில கட்சிக்கும் வரும், அப்புறம் அவங்களால அந்த வரி பணத்தை கட்ட முடியலன்னு சொல்லி அவங்களுடைய சொத்துக்களை வந்து அபகரிப்பது, அதுதான் அவங்களுடைய பிளான். நெக்ஸ்ட் ஸ்டெப் அதான், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களால் வரி கட்ட முடியல, அதனால் உங்கள் சொத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் எடுத்துக்குவாங்க. இது மாதிரி செயலிழந்து ஒரு செயலிழந்த எல்லா எதிர்கட்சிகளும் செயலிழக்க வேண்டும், முக்கிய அரசியல் தலைவர்களும் சிறையில் இருக்க வேண்டும், அந்த சூழலில் தேர்தலை சந்தித்து தன்னை ஒரு நிரந்தர ஒரு சர்வாதிகாரியாக பிரகடனம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். அதை வந்து ஜனநாயக ரீதியாக மக்கள் சக்தியோடு முறடிக்கும். ரொம்ப கிளியராக இருக்கு, இன்னும் ப்ராப்ளம் இல்லை. தமிழ்நாடே கிளியராக இருக்கு, சிவகங்கையும் கிளியராக இருக்கு, தமிழ்நாடே ஒரே திசையை நோக்கி தான் சொல்லுது. 39 தொகுதிகள் பாண்டிச்சேரி ஒன்று சேர்ந்து 40 தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி அம்மாவே வெற்றி பெறும். அண்ணாமலை நீ பரப்புரை தெரிஞ்சிருக்காரு, என்ன தாக்கத்தை பாவம் என்ன புரிய